ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம நடிகர் சிலம்பரசன் டிஆர் இருக்கார் பார்த்தீங்களா. இவர் திரையில் செய்த ஒரு சில அட்டூழியங்கள்லாம் நிறைய இருக்குது நண்பர்களே. அதாவது இவரோட பர்சனல் லைஃப்குள்ளே நான் வர விரும்பலை. அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி இப்போ நம்ம பேச தேவையில்ல, அதெல்லாம் வேறு வேறு வீடியோவில் பேசுவோம். ஆனால் இன்னி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது அவர் குறிப்பாக அவர் நடித்த படங்களில் அவர் செய்த அட்டூழியங்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். உடனே இதை கேட்டோன்னே உங்களில் ஒரு பேருக்கு ஒரு சில பேருக்கு வந்து பல்ப் எரியும் மண்டையில் என்ன அவர் நடித்தது, அவர் பேசின டைலாக்கு இந்த மாதிரி தானே சில விஷயங்களை பற்றி நீ ட்ரோல் பண்ண போகிற, ரோஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அதுக்கு மாறாக திரையில் அவருக்கு இருக்கிற அந்த பவர் மற்றும் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நான் வந்து ஒரு பெரிய நடிகரோட பையன், எனக்கும் இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவர் தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் வந்தப்போ பண்ண ஒரு சில அட்டூழியங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ நான் சொல்ல சொல்ல கண்டிப்பாக 90s கிட்ஸுக்கு புரியும், 2000 கிட்ஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன் சிம்பு மட்டும்தான் இப்படி பண்ணுறாரா, எப்போ பாரு அவரை நோண்டுறதே உனக்கு வேலையாக போச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆரம்பிக்கிறது இவர்கள்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஒரு ஒரு நடிகர்கள் செய்த அட்டூழியத்தெல்லாம் நம்ம பேசுவோம். இப்போ நேரம் கடத்தாமல் வீடியோ உள்ளே போய் சிம்பு அவர்களின் திரையில் செய்த அட்டூழியங்களை பற்றி பேசுவோம் வாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதாக சொல்ல போகிற சிம்பு அவர்கள் திரையில் செய்த அட்டூழியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு காம்படிட்டராக இருந்த தனுஷ் அவர்களை பாடி ஷேமிங் பண்ணி ஏகப்பட்ட டைலாக்ஸ் திரையில் பேசுறதுங்க. இது வந்து இவங்களுக்குள்ள முத முதல்ல எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2004 இவர் மன்மதன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் காதல் வந்து விட்டது. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து தீயா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் தான் மன்மதன் படமும் கிட்டத்தட்ட 1-2 இடைவேளை தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எடுக்கிறது அதுக்கு முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் மனுஷன் முன்கூட்டியே இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் வச்சாரு, என்னன்னா லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வரான்றது முக்கியம் இல்லை. நான் தப்பாக சொல்கிறேன், யார் ஃபஸ்ட்டு வரான்னு முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்ற ஒரு பிரச்சனையை அன்னைக்கே ஆரம்பிச்சாரு. இது வந்து திரையில பார்க்கும்போது எல்லாருமே புரிஞ்சு போச்சு அந்த காலகட்டத்தில், ஓகே இவர் இவரை தான் வந்து சொல்றதுக்கு வராரு, ஓகே ரைட்டு அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து சம்பந்தம் இல்லாமல் என்னதான் வந்து சிகப்பு ரோஜாக்கள் படத்தை வந்து இவர் அப்படியே டிப்பி காப்பி அடிச்சிருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து தனுஷ் அவர்களை தாக்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து அடுத்தவாட்டி நீங்க படம் பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இதுக்கப்புறம் இரண்டாவதாக பண்ணது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனது வந்து 2006 வல்லவன் அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா. இந்த படத்தில் தனுஷ் அவர்களை வச்சு செஞ்சிருப்பாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து தனுஷ் அவர்கள் நடித்த தேவதையை கண்டின் அப்படின்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், தனுஷ் அவர்கள் ஒரு பொண்ணை காதலிப்பாரு, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஒரு பெரிய பணக்கார மாப்பிள்ளை கிடச்சிட்டான்னு போயிடுவாங்க. உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் அப்படின்னு போயிட்டு வாதாடி அந்த பொண்ணை கடைசியில் கைப்பிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் கதை. இந்த ஒரு விஷயத்த அப்படியே தனுஷை கலாக்கிறேன்னு சொல்லிட்டு 2006 இவர் நடித்த வல்லவன் படத்தில் வந்து ஒரு டைலாக் வச்சிருப்பாரு, என்ன நீ என்ன லவ் பண்ணலனா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்ப நினைக்கிறியா, சிங்கோண்டி அப்படின்னு. இந்த டைலாக்லாம் தேவையே இல்லை. இந்த ஒரு சீனு இந்த ஒரு சீக்வன்ஸே வந்து தனுஷ் அவர்களை தாக்கிறதுக்கு வச்ச மாதிரியே தான் அந்த படம் ஃபுல்லா இருக்கும். அந்த வல்லவன் படமும் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சில டைலாக்ஸ் வந்து நம்ம சந்தானமே கூச்சம் இல்லாமல் பேசுவார், ஏண்டா வத்தலும் தத்தலுமா இருக்கிறவனே 4-5 பொண்ணுங்களை கூட்டின்னு சுத்துறான், நீ என்னடா அழகன் அப்படின்ற டைலாக் எல்லாம் கண்டிப்பா சிம்பு அவர்களே உட்காந்து வீட்டில் நைட் ஷிஃப்ட் பார்த்து எழுதின மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் வந்து பாடி ஷேமிங் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியமே கிடையாது. உங்களுக்கு கிடைத்த அழகு வந்து அழகுன்றதோட உங்களுக்கு கிடைத்த அந்த வெள்ளை நிறம் வந்து உங்க அப்பா அம்மாவில் வந்தது, நீங்க ஒன்றும் கிரியேட் பண்ணலை. நம்ம எப்படி இருக்கோன்றது முக்கியம் இல்லை, ஆனால் நம்ம எந்த லெவலுக்கு வளர்கிறோம் அப்படின்றது தான் முக்கியன்றதை சிம்பு அவர்கள் இன்னி வரைக்கும் புரிஞ்சிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து இதோட விட்டுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 காலைன்னு ஒரு அற்புதமான ஒரு காவிய படம் பண்ணாருங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக்கு பச்சையாக டைரெக்டாக பர்சனலாகவே தனுஷை தாக்குற மாதிரி இருக்கும், டக்குன்னு மியூட்டை போட்டு ஐயோயோ ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சங்கீதா வந்து இவர் எதிர்த்து கேட்பார். இவர் தான் பேச சொல்லியிருப்பாரு, டக்குன்னு ஆன் ஸ்க்ரீனில் வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி இவரே கேட்பார். இது மட்டும் இல்லாமல் இந்த வாலு படத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கு பச்சையாகவே தெரியும் என்னன்னா, தனுஷ் அவர்கள் நடித்த அந்த படிக்காதவனா படிக்காதவன் படத்தில் ஒரு டைலாக் வரும், எங்களை மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்னு. ஆனால் வாலு படத்தில் அன்சிகா இவரை பார்த்து சொல்லுவாங்க, உன்ன மாதிரி பையனை பார்த்த உடனே பிடிச்சி போயிடணும்னு. இதுக்கு தனுஷ் ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாரு ஒரு மேடையில், என்னன்னா உண்மைதாங்க சிம்பு மாதிரி அதில் பார்த்த உடனே பிடிச்சிடும் அப்படின்னு, அந்த மனுஷனோட பெருந்தன்மை எங்கே அப்படின்ற மாதிரி அவரோட ரசிகர்கள் சொல்லுவீங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் இது தேவையில்லாத விஷயம்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் சரிப்பா இதோட முடிஞ்சதா இல்லையா பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க ஈஸ்வரன் படம் வரைக்கும் வந்துருச்சுங்க. ஈஸ்வரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் அசுரன் ஒரு படத்தை வந்து அவர் நடித்தார் தனுஷ் அவர்கள். இந்த படத்தை கலாய்க்கும் விதமாக, நீ அழிக்க வந்த அசுரனா நான் காக்க வந்த ஈஸ்வரன்டா, தேவையாது தேவையா இதெல்லாம், சரி இதோட முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாநாடு வெந்து தண்ணி இந்த காடு இது ரெண்டுத்துலேயும் சொல்லலை, ஆனால் இதுக்கு பின்னாடி ஒன்று நடந்துதான்.
வெந்து தணிந்தது காடு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி தனுஷ்கிட்ட சார் தனுஷ்ன்ற பாருங்க கௌதம் மேனன் கிட்ட நம்ம சிம்பு அவர்கள் விட்ட கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா அசுரன் மாதிரி இந்த படம் ராவா இருக்கணும் எடுனாங்களாம். அந்த லட்சணத்தில் நம்ம ஜிவிஎம் அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு சட்டி பானை தான் செய்ய தெரியும். அவரை கூட்டின்னு போயிட்டு நல்ல பெரிய பொற்சிலைகள் செய் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், இப்படி தான் ஆகும். இப்போ இரண்டாவதா சிம்பு அவர்கள் செய்த அட்டுழியம் திரையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேட்டையாடு விளையாடு அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வந்து கமல் அவர்களையும் தாண்டி ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸுங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பாட்டு தான் எந்த டிவியை திருப்பினாலும் சரி எந்த ரேடியோ பொடியை திருப்பினாலும் சரி நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பேன்னு. இந்த பாட்டு எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சோ அந்த பாட்டில் ஆடின அந்த மெயினான மேல் மற்றும் ஃபீமேல் டான்சர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரானாங்க. அந்த முமைத்கான்லாம் அதுக்கப்புறம் தான் பெரிய லெவலில் பாப்புலரானாங்க. அதுக்கப்புறம் அந்த மேல் ஒருத்தர் நல்ல ஜடமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல ஆள் பயங்கரமாக ஸ்லிம் ஃபிட்டாக இருப்பார். இவர் செம பாப்புலர் ஆகிட்டார். இதை பார்த்து சிம்புக்கு பொறுத்துதா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப யங்காகவும் சாமிங்காகவும் இருக்கிற ஒரு யங்கான ஹீரோ அப்படின்னா இவரை தான் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் வயசு முன்ன பின்ன இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இதே ஆளை இந்த டான்ஸரை கூட்டின்னு வந்து வச்சு செஞ்சுருப்பார் பாருங்க. இவரோட வல்லவன் படத்தில் இந்த கல்யாணராமன் பாடி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் அந்த டான்ஸரை கூட்டின்னு வந்து இவர் குரூப் டான்ஸராக ஆக்கி விட்டுருப்பார் பின்னாடி நிற்க வச்சு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஓரத்தில் ஆடுன்னு இருப்பான். அந்த ஆள்லாம் பார்த்தீங்கன்னா சன்னி வீர் சிங் அவர் பேர். கொஞ்சம் ஃபேமஸான ஒரு மாடல் தான். இவர் எங்கடா அடுத்தது ஒரு ஹீரோ ஆகிட போகிறாருன்னு சொல்லிட்டு கொண்டு போய் குரூப் டான்ஸராக வச்சு ஆட விட்டு அந்த ஆளோட இமேஜையே தமிழ்நாட்டில் க்ளோஸ் பண்ணி திரும்பி அமிச்சாச்சு. அதோட பாம்பே ஓடணும் திரும்பி வரவே இல்லை. மூன்றாவது அட்டுழியம் அன்னைக்கு இருந்த 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்தப்போ தெரியும், வல்லவன் அப்படின்ற ஒரு படம் இல்லை மன்மதன் அப்படின்ற படம். இந்த படத்தில் வந்து ஒரு 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 மாதிரியான சீன் இருக்கும். ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு ஏமாற்றும் விதமாக ஒரு சீன் இருக்கும். அதாவது நம்ம மொட்டை சிம்பு வந்து ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பார். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கிற வத்தலம் தொத்தலமாக இருக்கிற ஃப்ரெண்டு கூட வந்து அவங்க கஜாலில் கஜ கஜாவில் ஈடுபட்டிருப்பாங்க. இதை பார்த்து இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த பொண்ணை அடித்து கொண்டு இருப்பார். இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் நோட் பண்ணலாம். அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பெரிய பேச்சாவே போச்சு, தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று அந்த வத்தலும் தொத்தலமாக இருக்கிறவங்க பண்ணுறான்றதை வந்து இவர் தனுஷை தான் தாக்கி பண்ணுறாருன்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. இன்னொன்று அந்த சிந்து தொலானி தான் நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டரில். அதுக்கு முன்னாடி நம்ம தனுஷ் கூட சுல்லான் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு மெயினான லீடாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் கூட்டின்னு வந்து இத்தினோண்டு ரோலில் இவ்வளோ மட்டமான ஒரு ரோலில் நடிக்க வச்சு அந்த பொண்ணோட மார்க்கெட்டையும் காலி பண்ணிட்டாரு. அதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா உனக்கு ஹீரோயினாக நடிக்கிறதெல்லாம் இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவர் இன்டைரக்டாக காமிச்சது அன்னைக்கு பெருசாக பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரியான ஒரு விவாதம் இந்த மாதிரியான ஒரு போர் எதுக்கு திரையில் சொல்லுங்க. நான்காவதாக சொல்ல போகிறது நம்ம காமெடி கிங் சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி அவர்களுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைன்னு அப்போ சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்றதோட இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அதாவது மன்மதனில் நம்ம கவுண்டமணி அவர்கள் உடல்நிலையெல்லாம் பிரச்சனையில் இருந்து மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த படம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரீஎன்ட்ரினா நான் 5-6 வருஷம் எடுத்துக்கிட்டாரான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு சில மாதங்கள் தான் எடுத்துக்கிட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட மன்மதன் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட ஒரு சில படங்கள் அவர் நடிச்சுட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஒரு சோலோவாக நான் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் நடித்தாருன்னு சிம்புவே சொன்னார். ஆனால் நீங்கள் நம்ம கவுண்டமணி அவர்களோட லிஸ்ட் எடுத்து பாருங்கள் ஃபிலிமோகிராஃபி. 1 வருஷம் கூட மனுஷன் வந்து பெரிய லெவலில் கேப் எடுத்துருக்க மாட்டார். தொடர்ந்து 1 வருஷத்தில் ஒரு படமாச்சும் நடிச்சிருப்பார். ஆனால் சிம்பு அந்த காலகட்டத்தில் சொன்னது என்னென்னா கவுண்டமணி ரீஎன்ட்ரிக்கு நான் தான் முக்கிய காரணம் அப்படின்னாரு. இதை கூட பொறுத்துக்கலாம். ஆனால் இவரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கவுண்டமணியோட ரீப்ளேஸ்மெண்ட்டு நான் ஒருத்தரை கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு அதே படத்தில் சந்தானம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அந்த காலகட்டத்தில் அவர் அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னார்னா கவுண்டமணிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை இவர் தாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்தில் சந்தானம் அவர்களை என்ன தான் மன்மதனில் ஏற்றுக்கிட்டாலும் தொடர்ந்து பல படங்களில் இவரை 2வது காமெடியின் 3வது காமெடியினால் தான் போட்டாங்களே தவிர மெயின் காமெடினா இவர் மேலே வரத்துக்கு ரொம்ப காலமாச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு காரணம் சிம்பு அவர்கள் என்னதான் உள்ள கூட்டின்னு வந்தாலும் இவர் அறிமுகப்படுத்தின விதம் வந்து வேற லெவலில். அதாவது கவுண்டமணிக்கு ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி ஆச்சு. இதை பல பேர் ஏற்றுக்கலை. அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு சந்தானம் அவர்கள் அவரோட ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் முன்னுக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரே கவுண்டமணியை பார்த்து டிபிகபி தான் அடிச்சுன்னு இருப்பார். இந்த மாதிரியான விஷயங்களும் தேவையா? 5வதாக சொல்ல போகிறது நடிகை ஜோதிகாவை உறுதலையாக காதலித்த சிம்பு. என்ன பா சொல்கிறீங்க, இது எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அதாவது ஜோதிகா அவர்கள் ஆரம்பத்திலேயே சூர்யா அவர்களை தான் காதலிச்சிருக்கிறாங்க. அவர்களை காதலித்து திருமணம் செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமாவில் பயங்கரமாக பரவிச்சு. இருந்தாலும் சிம்பு அவர்கள் கொக்கி போட்டார் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்தது. ஏன்னா ஜோதிகா அவர்கள் இவரோட வயசில் பெரியவங்க. அதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த பாயிண்ட்லலாம் நான் சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையை இருக்குது. இந்த விஷயத்துக்கு வருவோம். மன்மதன் படத்தில் வந்து ஜோதிகா தான் நடிச்சாகணும்னு ஒத்த காலில் நின்று ஜோதிகாவை அந்த கேரக்டரில் நடிக்க வச்சதுக்கு இதுதான் ரீசன்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் சொன்னாங்க. இதோட உட்டார மனுஷன் அடுத்தது சரவணான்னு ஒரு படம் நடித்தார். இந்த படத்துலையும் ஜோதிகாவை நடிக்க வச்சாரு.
இதுக்கப்புறம் ஏங்க நடிகலன்னா அந்த வருஷம் சரவணாவை முடிச்ச கையோட ஜோதிகா அவர்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா பண்ணல, உறுதலையா காதலிச்சாரு அப்படின்றது மட்டும் அன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. இப்ப அடுத்ததா நான் வந்து எத்தனாவதுங்க, ஆறாவதா சொல்ல போறது இயக்குனருக்கு ஆப்படித்த சிம்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், மன்மதன் படத்தோட இயக்குனர் யாரு? சிம்பு தானே? ஏ எல் முருகன் தான் மன்மதன் படத்தோட இயக்குனர். அப்படியா? அப்போ சிம்புன்னு சொன்னாங்க. சிம்பு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக் பை சிம்பு. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்திருக்கு. என்னன்னா, இந்த ஏ எல் முருகன் அப்படின்றவர் வந்து மன்மதன் படத்தோட கதையை ஃபஸ்ட்டு எழுதுனதுக்கப்போ நம்ம அஜித் கிட்ட தான் போய் சொல்லியிருக்காரு. ஏன்னா நீ ஒரு வாயனை அப்படின்ற ஒரு படத்தில் ராஜகுமாரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அஜித் கிட்ட இந்த கதையை சொன்னோன்னே அஜித்துக்கு பிடிச்சி போச்சு, பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சில டேட்ஸ் காரணனால அஜித் அவர்களால் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் வந்து சிம்பு கிட்ட போனதுக்கப்புறம் சிம்பு உடனே இந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ணி நானே நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டாரான். இவரும் ஒரே சந்தோஷம், சிம்பு அவர்கள் வளர்ந்து வரும் ஒரு இளமையான ஒரு ஹீரோ, இவரை வச்சு அடித்தா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆசையோடு இருந்தவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. யாருன்னு பார்த்தா சிம்பு அவர்களின் தாயார். ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க, கபார் ஸ்கிரிப்ட் ஓகே, என் பையன் தான் நடிக்க போகிறான், ஆனால் டைரக்ஷன்ற பேர் மட்டும்தான் உண்டு, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக் எல்லாமே சிம்பு தான், இதை வந்து மீறின அதுக்கப்புறம் இந்த படத்தில் நீ வந்து கிடையவே கிடையாது, இந்த ஒரு படத்தை நீ எடுக்க முடியாது, இயக்குனராக ஆக முடியாதுன்ற மாதிரி மிரட்டினதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, முதல் படமாச்சே கொஞ்சம் வாயெல்லாம் மூடிட்டு தான் வேலை பார்க்கணும், அப்படி என்ன அவசியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் முதல் படத்தில் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு. அந்த மாதிரி இவரும் காம்ப்ரமைஸ் ஆகிருக்காரு. கடைசியில் பார்த்தா இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் சிம்பு அவர்களும் பாப்புலர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த ஜோதிகாவும் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க. ஆனால் ஏஎல் முருகன் யாருன்றது இன்னிவரையும் தெரியாது. இதை உருக்கமாக ஒரு பேட்டியில் இவரே சொன்னார், இதெல்லாம் தப்பு இல்லை, கதை திருட்டுன்றது இன்னி தான் பெருசாக கொடி பிடிச்சி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாங்க, அன்றைக்கி சோசியல் மீடியாலாம் பெருசாக இல்லாதனால கதை திருட்டுன்னா என்னன்னே தெரியாத காலம், அன்றைக்கே இவங்க இந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. ஏழாவதா, சிம்பு நடித்த படங்களில் அவருக்கு நடித்த கதாநாயகிகள் முக்காவசி பேர் இவரோட வயசில் பெரியவங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஏன் பாசு அப்படி ஏன் பண்ணணும்னு கேட்டால், எல்லாமே காதல் தான், காதல் அப்படின்வாங்கல்ல ஷாஜகான் படத்தில் ஒருத்தர் சொல்லுவார் விஜயை பார்த்து. அதாவது சிம்பு அவர்கள் அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு தலையாக காதலித்தா இல்லை ரெண்டு தலையாக காதலிச்சாங்களான்னு தெரியல. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்கள வந்து காதலிச்சார் இல்லைங்களா? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவரோட வயசில் ஒரு வயசு பெரியவங்க. இதனால இன்டைரக்டாக சொல்கிறேன்னு, இவர் நடித்த முக்கால்வாசி படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் எல்லாமே இவரோட பெரியவங்க, இப்படி ஏன் கேஸ் பண்ணணும், இது சிம்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையன்னு கேட்டிங்கன்னா, சிம்பு அவர்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர் நடிக்கும் படங்களில் ஆர்டிஸ்ட் தேர்வு எல்லாமே அவர் தான் பண்ணுவார். இதை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இவரை கோ படத்தில் வச்சு எடுக்கலான்னு முடிவு பண்ண கேவி ஆனதுக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்தது இதனால தான். இது எல்லாத்தையும் நான் அடுத்த பாயிண்டில் சொல்கிறேன், இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். உதாரணத்துக்கு சிம்பு அவர்களுக்கு இப்போ 40 வயசு ஆகுதுங்க, ஆனால் இவர் நடிக்க வைத்த ஜோதிகா அவர்களுக்கு இப்போ 44 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வல்லவன் படத்தில் நயன்தாரா வந்து இவரோட வயசில் கம்மி தான், ஆனால் அந்த படத்தில் என்னன்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனை வரும், நயன்தாரா இவரோட வயசில் பெரியவங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டைலாக வச்சு பிரச்சனையை ஆரம்பிச்சிருப்பாரு. சரி இது மட்டுமா, ரீமா சின்னுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீமா சின்னம் இவரோட ஒரு வயசில் பெரியவங்க, அதெல்லாம் ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த வினய் தாண்டி ஒரு வாயா த்ரிஷா, தெரிஞ்ச விஷயம் தானே, த்ரிஷாவும் இவரோட ஒரு வயசில் பெரியவங்க படத்தில், என்ன பண்ணியிருக்காரு பாருங்க மனுஷன் திரையில. எட்டாவதாக சொல்ல போகிறது சோனியா அகர்வாலை வைத்து செய்த சிம்பு. ஏப்பா தப்பாலாம் நினைக்காதீங்க, தப்பாவும் சொல்ல வரல, இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அதாவது அன்னைக்கு காலகட்டத்தில் சோனியா அகர்வால் காதல் கொண்டேன் அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக தமிழ் சினிமா உள்ள வந்தாங்க இல்லைங்களா. வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து அந்த படத்தில் காட்டும் விதம் எப்படின்னா, ஒரு யங்கான ஒரு சாமிங்கான ஒரு ஸ்டூடெண்ட்டு, அந்த வயசில் அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றத சில்வராகவும் அவரோட ஸ்டைலில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு காமிச்சிருப்பாரு. ஆனால் தனுஷ் தான் ஹீரோ. இதனால் இவர் என்ன பண்ணார்னா, இந்த மாதிரியா ஹீரோயினை காமிக்கிற, நான் அப்பறம் எவ்வளோ டீசெண்டாக இவங்களை காமிக்கிறேன்னு இவர் நடித்த கோயில் படத்தில் இவங்களை கூட்டின்னு வந்து ஃபுல்லாக போற்றி விட்டு இவங்களுக்கு ஒரு ஹோம்லி இமேஜை க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதிலிருந்து ஒரு தனுஷே இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுறது தான், உன் படத்தில் நடிக்கிற ஹீரோயின்ஸ்லாம் நீ இப்படி பண்ணுவல, என் படத்தில் எவ்வளோ டீசெண்டாக பெண்களை மதிக்கிறம்பாரு அப்படின்ற மாதிரி காமிச்சாருன்னு அன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. இருந்தாலும் இருக்கலாம்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்பதாவதாக சொல்ல போகிறது பரத் அவர்களை அமுக்கி தள்ளிய சிம்பு. இது எப்போங்கன்னு கேட்டிங்கன்னா, வானம்னு ஒரு படம் வந்ததுங்க தமிழில். இந்த படம் வந்து தெலுங்கு படமான வேதம் அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் தான். அந்த வேதம் படத்தில் வந்து அல்லு அர்ஜுன் தான் வந்து கேபிள் ராஜு அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாரு. மஞ்சு மனோஜ் வந்து நம்ம பரத்தோட கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட ஒரிஜினல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் ரெண்டு பேருமே இறந்துருவாங்க.
இறந்ததுக்கு அப்புறம் பரத் கேரக்டர்ல நடிச்ச மஞ்சு மனோஜுக்கு ஒரு உயரிய இராணுவத்தில் உயரிய ஒரு விருது மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுனை வந்து அந்த ஏரியாவில் எல்லாருமே ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டு ஹீரோக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த படத்தின் இயக்குனரும் கிரிஷ் தான். இதே படத்தை தமிழில் ரீமேக் பண்ணும்போது நம்ம சிம்பு பண்ண வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் நான் மட்டும்தான் செத்து இமேஜை பெருசாக்குவேன், பரத் உயிரோடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸில் பரத் உயிரோடு தான் இருப்பார். அவருக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸே இருக்கிற மாதிரி தெரியாது. ஏதோ வந்தார் போனார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சிம்புவை கடவுள் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த இயக்குநரே பதிலளித்தது என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு இன்வால்மெண்ட் இல்லைங்க, எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லை, ஏன்னா தமிழில் நான் ஒரு படம் பண்ணணும், ஆனால் இந்த மாதிரி மாத்தனது இவர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸில் பரத் அவர்கள் ஒதுக்கப்பட்டாருன்னு பரத்தே ஒரு பேட்டியில் டென்ஷன் ஆகி சொன்னார். இந்த படத்தில் நான் நடித்தேனா இல்லையானே எனக்கு தெரியலங்க, என்னை மொத்தமாக என் இமேஜை காலி பண்ணிட்டாங்க, அது காரணம் இவர் தான், எந்த ஒரு ப்ரொமோஷன்லையும் நான் இல்லை, எந்த ஒரு போஸ்டர்லையும் கூட பெருசாக நான் இருக்கவே மாட்டேன், நீங்கள் வேணால் பாருங்கன்னு ஒரு பெரிய பிரச்சனை அந்த காலத்தில் போச்சு. ஆனால் அதெல்லாம் அமைக்கி தள்ளிட்டாரு சிம்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து ஸ்னேகா உள்ளல் அப்படின்னு ஒரு நடிகை வந்து நடிக்க வச்சாரு. அவங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டுதுன்னு தெரில, அந்த ஹீரோயினை மாற்றிட்டு வேற ஒரு ஹீரோயினையும் வச்சு அந்த படத்தை முடித்தாங்க. இவ்வளோ பிரச்சனை போயிருக்குது வாகனம் படத்தில். பத்தாவதாக கோப்படத்தோட கதைக்கு வரேன். முன்னாடியே சொன்னேன்ல, அதாவது இயக்குனருக்கும் சிம்பு அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு அவர்கள் மாதிரி ஏகப்பட்ட ஹீரோஸ் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் காஸ்டிங் விஷயத்தில் தலையிடுவாங்க. இந்த ஹீரோயின் தான் போடணும், இந்த காமெடியன் தான் வேணும், இவர் தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கட்டளையை வைப்பாங்க. அதில் சிம்பு அவர்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போய் இவங்க இல்லைனா நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே பேசுவாராம். இவர் ஆரம்பத்தில் கோப்படத்தில் காஸ்ட் பண்ண நம்ம கேவி ஆனந்த் அவர்கள் இவர் வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி கிட்டத்தட்ட படப்பிடிப்பு ஆரம்பிக்கிற நேரத்தில் கார்த்திகா தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்ன உடனே, கார்த்திகா ஹீரோயின்லாம் வேணாம், அவங்களுக்கு மார்க்கெட்டே இல்லை, அவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு இமேஜும் கிடையாது, இவங்க கூடலாம் சேர்ந்து நடிக்க மாட்டேன், ஹீரோயினை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து கேவி ஆனந்த் ஒத்துக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் சிம்பு அவர்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. ஷூட்டிங் அப்போ ஸ்கிரிப்டில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து எந்த டேரக்டராக இருந்தாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்டில் சேஞ்சஸ் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல்வாதியாக ஒரு நடிச்சிருப்பார் இல்லைங்களா அஜ்மல், இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சவொடனே நீங்கள் ஸ்கிரிப்டை மாற்றுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கும் வந்து கேவி ஆனந்த் ஒத்துக்கலை. ஏன்னா கேவி ஆனந்த் வந்து காம்ப்ரமைஸே ஆகாத ஒரு சூப்பரான இயக்குனர். அவரோட படத்தில் இருக்கிற காஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். அதனால தான் அவரோட படங்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆச்சு. இன்க்ளூடிங் மாற்றான் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம் தான், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷனோ வெற்றியோ பெறலை. ஆனால் ஓரளவுக்கு பார்த்தா போர் அடிக்காத ஒரு படம்னு சொல்லலாம். அவரோட படைப்புகள் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மனுஷனையே காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி பிரச்சனை பண்ண உடனே தான் கடைசியில் கேவி ஆனந்த் என்ன பண்ணார், இந்த படத்துக்கு நீங்களே தேவையில்லை கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த படத்துலேருந்து வெளில வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி தான் நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகளை சிம்பு அவர்கள் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தட்டி கழித்து விட்டார். காரணம் என்னென்னா, அவருக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸை அவர் தவறாக பயன்படுத்தினார். இவர் மட்டுமா பண்ணுறாருன்னா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க பேக் ஃபயரும் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ரிட்டன்றதோட மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. சிம்பு அவர்கள் செய்த ஒரு 10 அட்டுழியம் அப்படின்னா நம்ம இதை மட்டும் சொல்லலாம். இன்னும் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாமா வேணாமான்றதை நான் யோசிக்கிறேன். சரி, இவர் நல்லதே பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒரு சில விஷயங்கள் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய இயக்குநர்களுக்கும் நிறைய நடிகர்களுக்கும் ஒரு படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்து பெரிய லெவலில் ஆக்கி விட்ருக்காரு. அதெல்லாம் என்னன்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டு சினிமா சீக்கிரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வேறு எந்த நடிகர்களோட அட்டுழியங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். நன்றி.